ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதில் பாதி அளவுக்கு, அதாவது அரை கப் அளவுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் ஒரு பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 2 பழம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ரவை பால் மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இட்லி தட்டு எடுத்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இட்லி தட்டில் தான் செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிண்ணமெல்லாம் வீட்டில் வச்சுருப்பில்லைங்களா, அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாதாம் துருவி நம்ம மேலே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நடிச்சு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணாமல் இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தாங்க. கொஞ்சம் டேஸ்டியாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அது ஒரு சின்ன குளிக்கரண்டியில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு உள்ளே வச்சு நம்ம வந்து இட்லியில் ஊற்றவே இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டு வச்சு, அதுக்கப்புறம் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த இட்லி தட்டு எடுத்து வச்சிடலாங்க. வச்சு இது க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. இது லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஆற விடக்கூடாதுங்க. லைட்டாக ஆறினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தனியாக எடுத்துடலாங்க. மிதமான சூடாக இருக்கும்போது சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இல்லைங்களா. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரவை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.